ஸோ இன்னைக்கு இந்த ருத்ரனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுல்ல, ஆமா ப்ரோ, ஆமாம் ஸோ அதில் ஆமா. டீகோட் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை உங்களுக்கு எப்படி கேங்ஸ்டர் அந்த படம் ஒரு ப்ரோ, ஓகே அது கேங்ஸ்டர் படம். கேங்ஸ்டர் அது ஓகே தான், பட் அது வந்து காஞ்சனா மாதிரி அந்த ஒரு லெவல்லே இது படம் போகுமா இல்லை அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுற மாதிரி இருக்குமா இந்த படம்? இல்ல ப்ரோ, கண்ணன மாதிரி தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ. இது டெபியூ தானே டைரக்டருக்கு, கை ஸ்டார் ஃபதிர் கதிர டெபியூ அவருக்கு. டெபியூ டெபியூ இது என்ன பேய் படமா ப்ரோ? ருத்ரனா பேய் படமா ப்ரோ? பேய் படம் தான். ஓ சரி சரி சரி. நாட் பான் இட் இஸ் கிரியேட்டட் நா. இது இதல்ல ப்ரோ ஏதோ ஒரு ரிவெஞ்ச் டிராமா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ மசாலா படமா இருக்கு. இல்ல இல்ல, நாம வந்து லோக்கல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். லாரன்ஸ் ஏற்கனவே ஒரு கோஸ்ட் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்காருல்ல. இல்ல இல்ல, அதே கேஸ்டிங்ஸ் வருவாங்க. ஆக்சுவலா இந்த ருத்ரன பாக்கும்போது என்னன்னா, இல்ல இப்போ ருத்ரனோட ருத்ரன் ஹிட் ஆர் ஃபிளாப் இதை வச்சுதானே அடுத்த இந்த சந்திரமுகி 2 வந்து இவரோட அடுத்த ஒரு லெவல தீர்மானிக்கும் ப்ரோ. அதான் ஜெண்டர் மைட் எல்லாம் போட்டாங்க ப்ரோ, இப்ப தீர்மானிக்கலாம் கிடையாது. ஜெண்டர் மைட் எல்லாம் இல்ல இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, சந்திரமுகி 2க்கு அப்புறம் இது ரிலீஸ் ஆகுமா? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது. இல்ல ஜெண்டர் மைட் எல்லாம் அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே தான் சந்திரமுகி 2 தெரியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, இது ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ். மம்முட்டி மோகன்லால் சம்பாதிச்சத ரெண்டு படத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டான். கண்டிப்பா நினைக்கிறேன். மேபி இவரோட ஃபேமிலி, இவர்தான் மான்ஸ்டர் நினைக்கிறேன். ஈவில் மாதிரி சிவலிங்கம் மாதிரி இருக்கும் என்னோட கணிப்பு சொல்றேன். இல்ல ப்ரோ, அந்த ஸ்பிரிட் க்ரோஸ் எல்லாம் வராதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது பார்த்தாவே தெரியல, போஸ்டர்ல பேய் படம் மாதிரி தெரியல. ஆக்ஷன் படம் ருத்ரன்றது அவர் பேரா இருக்கலாம், சும்மா ஒரு ஹைப்புக்காக தான் அந்த ஈவென்ட். பட் அது ஏதோ ஒரு சீன்ல இருந்து எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் லுக். ஒரு போஸ்டர் வந்துச்சு ப்ரோ, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கேரளால விஜய் போர்ட் வேற. நான் இங்க தளபதியோட ஒரு ஃபேன்ஸ் கிளப்ல ஒரு மெம்பர், கொஞ்சம் ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு மெம்பர் தான். சோ ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஜஸ்ட் அந்த ஒரு லுக் ரிவீல் பண்ணனும்னு பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் லுக், ஆமா செகண்ட் லுக் அவங்க ஃபர்ஸ்ட் லுக்கா வச்சிருக்கலாம். செகண்ட் லுக் கூட தேர்ட் லுக் தான் ப்ரோ, பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க ருத்ரனே உள்ள டிகோட் பண்றீங்க, அந்த படத்துல இந்த அந்த லுக்ல நீங்க மூணு லுக் போட்டுருக்கானுங்க, கண்டிப்பா பண்ணிருப்பீங்க நீங்க. ஓ மிஸ்டர் ஓ, நான் ஒரு டிகோட் கண்டுபிடிச்சு ப்ரோ, சொல்லட்டா? சும்மா இருங்க ப்ரோ, படம் வரதுனோட கன்னடா கன்னடா டைட்டில் இருக்கு இல்லையா, ருத்ரனோட கங்கனா டைட்டில் என்ன தெரியுமா? நம்ம ருத்ரா அப்படின்னா அர்த்தம். இது ஏதோ அவர் ஏதோ ஒரு ஏரியாக்கு ஒருத்தர சண்டை போடுறாரு. அளவு தான் ப்ரோ, கேங்ஸ்டர் படம் தான் இது. நம்ம எல்லாம் யோசிச்சு பேய் படம்லாம் நினைச்சுனாலும் போக கூடாது. ஏற்கனவே லாரன்ஸ் பேய் படம் நினைச்சு தெரியாது. ஒரு போஸ்டரை பார்த்து என்னமா ரிகூட் பண்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு யானை மூவி ப்ரமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா? யானை மூவி ஜூலை 1, யானை டி பிளாக் இன்னொரு படம் தான். யானைன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகு நீங்க தெரியவே செய்யாது மலையாள ஹரி படம் ப்ரோ. என்ன இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நாங்க எதாவது மட்டம் தட்டி பேசுறோமா? ரிலீஸ் ஆகும் அக்கலா சொல்றீங்க. இங்க மார்க்கெட் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்க மார்க்கெட் வந்து தளபதி, அதுக்கப்புறம் சூர்யா, இவங்களோட படம் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாமே நடக்கும். இயர்லி மார்னிங் ஷோ எல்லாமே
சோ அருண் விஜய் மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து இங்க ஃபேன் பேஸும் கிடையாது, அவரோட படம் இங்க ரிலீஸ் இதுவரைக்கும் ஆனதும் இல்ல. சோ யானை மாதிரி ஒரு படம் வந்து இங்க இருக்கு அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் தெரியாது. அதான் சொல்றேன் இல்ல தல, அவர் சொல்றது என்னன்னா என்ன சொல்றாரு, அதே மாதிரிதான் கேரளால ஒரு நாளைக்கு 1000 படம் ரிலீஸ் ஆகும் ப்ரோ. அந்த மாதிரி படங்கள் நமக்கும் தெரியாது இல்ல, அதெல்லாம் நம்ம என்ன ப்ரோ பாக்க போறோம். அதே ஃபார்மேட்ல தான் அவரு சொல்றாரு, நீங்க அவர் என்ன சொல்றாருன்றதுனால வந்து நீங்க அதை வந்து அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஜென்ரலா நம்மளே எப்படியாவது நாளைக்கு என்ன யானை ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஃபுல்லாவே ஆக போகுது, நம்ம தமிழ்நாட்டு பேன்ஸ் போய் என்ஜாய் பண்ண போறோம் அப்படில்ல. அது நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு நிஜமாவே தெரிய வாய்ப்பே கிடையாது. நமக்கு சொன்னாதான் இங்க இருக்கிற ஃபேன்ஸுக்கே பாதி பேருக்கு தெரியும். சரி, அதான் சொல்றேன், அருண் விஜயா இருக்கட்டும், ஹரியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அது ப்ரொமோஷன் ஸ்டைல தான். நாளைக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க கேரளா போயினா அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கேரளா ப்ரமோட் பண்ணா, ஆமா ப்ரோ இந்த படம் நான் பார்த்தேன், ப்ரமோட் பண்ணாங்க அவரு, இது கரெக்டா தான் சொல்றாரு. ஏன்னா நம்மளே நிறைய தமிழ் படத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அஜித் சூர்யாவுக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்குன்றதோட அவங்க வந்துட்டு எடுத்த உடனே ஃபேன் பேஸ் வரல, அவங்க வந்துட்டு அவங்க கெரியர்ல ஏதாவது ஒரு பெஸ்ட் படம் கொடுத்துருப்பாங்க, அது சும்மா ஏதோ ஒரு 4 ஸ்கிரீன்ல ஓடி இருந்திருக்கும், அதை கேரளா ஃபேன்ஸ் பாத்துருப்பாங்க, ஓ படம் நல்லா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ஃபேன் இருக்காங்க கேரளாலே, கொஞ்சம் ஃபேன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்துட்டு என்னது அஜித் அஜித் இது என்ன விக்டர் கேரக்டர் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அந்த கேரக்டர் ஃபேமஸ் ஆனதுனால தான் இந்த படம் அந்த மாஃபியா ஓரளவுக்கு ஓடிச்சு. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் மூவின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? கம்பரிசன் அப்புறம் அந்த டைம்ல, அந்த டைம்ல பீஸ்ட் தனியா ரிலீஸ் ஆகி கேஜிஎஃப் தனியா ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கேப் இருந்திருந்தா அது அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. பீஸ்டோட ரிலீஸ் பண்ணதுல அது இதுவாயிருக்கு. இல்ல அத கேக்கல நானு, பொதுவாவே கேஜிஎஃப் 1 இருந்தாலும் சரி, பொதுவா கண்டிப்பா ப்ரோ ஆவரேஜ் தான். ஆமா அது ஒரு நார்மலான ஒரு மூவி தான், பட் எல்லாரும் சொல்லி சொல்லி அது கொஞ்சம் ஓவர் ரேட்டட் மூவி ஆக்கிட்டாங்க. சொல்லி பொண்ணு கூட கனாடியா ப்ரோ கேஜிஎஃப் 1 கண்ணா அடங்காம ரிலீஸ் ஆச்சு. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் கேஜிஎஃப் 2 பத்தி மட்டும் சொல்லிடுறேன். நான் ஏன் ஓவர் ரேட்டட்ன்றேனா, ஓவர் ரேட்டட் சொல்லலனா, நான் கரெக்டான மக்கள் வந்து கரெக்டான ஒரு வேல்யூ தான் கொடுத்துருவாங்க அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நான் கேஜிஎஃப் 2 வந்து அப்ரைஸ் பண்றேன்னா, அதுல அந்த அந்த ஜானர்ல இதை விட பெஸ்டா ஒருத்தர் வந்து பண்ணவே முடியாது. ஆக்சுவலா அந்த ஜானர்ல வந்து இதை விட பெஸ்டா ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. அந்த ஜானர்ல அந்த மசாலா கண்டென்ட்ல வந்து பெஸ்ட் சொன்னா, இப்போ ஆவரேஜ் இவங்க டாபிக் எடுக்கிறதுனா கம்பாரிசன் டு பார்ட் 1ன்ற மாதிரி தான். கொண்டாடுறாங்க அப்புறம் வெளியே வந்து ஒரு 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு அது ஆவரேஜ் தான் என்னோட கேள்வி புரியுதுங்களா? நான் கிடையாது என்ன பண்ணுவானுங்க எல்லாரும் சரி, ஒரு டாக்ஸிக் குரூப் ஒண்ணு இருக்கு, அவங்க அவங்க பண்ற வேலை தான் இது. நாளைக்கு அதெல்லாம் வந்து தைரியமா நம்ம சொல்லலாம், டாக்ஸி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க. கார்த்திக் ஒரு நிமிஷம், உண்மை சொல்றேன், அந்த அந்த பாயிண்ட்ல நான் ஒண்ணு சொல்ல அந்த பாயிண்ட்ல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் ப்ரோ. அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் குரூப் அதுல என்னன்னா, நாம இப்ப நான் வந்து ட்விட்டர்ல இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு அஜித் அப்டேட் கிடைக்குப்பா நமக்கு அப்படின்றதுக்காக நான் இருந்திருக்கேன். அஜித்துக்காக நான் இருக்கேன், இங்க அஜித் ஃபேன்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் அவங்கள ஃபாலோ பண்றதுக்கும் அவங்க வந்து அஜித்துக்கு வந்து
அஜித் பத்தி பெருமையை பேசுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கலாம், உல்லாசமா இருக்கலாம், அப்படி அதுக்காக நான் வரல. நிறைய பேருக்கு அப்படியே இருக்கிறாங்க. ஒவ்வொரு அதேதான் எல்லா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு. அது மாதிரி ஏன்னா நான் ஒவ்வொரு நடிகருக்குமே ஒவ்வொரு டிஜிட்டல் பிஆர்ஓன்ட்டு, நான் தான் அவருக்கு டிஜிட்டல் பிஆர்ஓ. இங்க வந்து அந்த நடிகரை பத்தி யாரா பேசினீங்கன்னா நான் தான் மதாலா வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன், எனக்கு தான் எல்லாமே அந்த நடிகரை பத்தி தெரியும் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த பர்டிகுலர் நபர்களுக்கு நீங்க வந்து ஃபாலோ, அவளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்காதீங்க. நீங்க நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகருக்காக உள்ள இருக்கீங்களே தவிர, இப்ப நான் வந்து ரஜினிக்காக உள்ள இருக்கனே தவிர ரஜினி ரசிகனுக்காக நான் இல்ல. என்னோட கேள்வி எடுக்கிற விதம் இருக்கு ப்ரோ. இங்க எடுக்கிற நல்ல படங்கள் எடுத்தாங்கன்னா கொண்டாடுறதுக்கான ரசிகர்கள் ரெடியா இருக்கிறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் விட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு படத்தை கொண்டாடுற மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியாலையும் கொண்டாட முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், நான் தமிழ் ஃபேன் அப்படின்றக்காக சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். இங்க ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஆக்சுவலா அது எங்க போனாலும் ஹிட் ஆயிடும். அதான் தமிழ் ஆடியன்ஸ்ல இருக்க ஒரு பவர் நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் வந்து பெருமையா சொல்லிக்குவேன். கனா போச்சு. அதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா இங்க இருக்கிற ஆடியன்ஸ் மாதிரி வெயில் வெயில் இருக்குல்ல அந்த படமும் போச்சு. வெயில் ஆமா வெயில் போச்சு. ஓகே ஓகே. எனக்கு அந்த குரூப்ல தான் ப்ரோ இம்ப்ரெஸ் ஆனது. ஏன்னா உண்மையான கதை ஃபேமிலி முன்னாடி உட்காந்து போட்டு காமிச்சு சுகுமார் குரூப் கடைசியில அலெக்சாண்டரு அந்த மாதிரி நம்ம இதில் எடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் வந்தா வரலாம், வந்தா நல்லா இருக்கும்.